டெல்லியில் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டம் நடத்திய நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் உதவி செயலாளர் வினோத் தோமர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புகாருக்கு உள்ளான இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங்குடன் வினோத் தோமர் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் அவரை இடைநீக்கம் செய்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை கலைக்க வேண்டும், அதன் தலைவர் பிரிஜ் பூஷன் சரண்சிங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபல மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் டெல்லியில் போராட்டம் நடத்திய நிலையில் கூட்டமைப்பின் உதவி செயலாளர் வினோத் தோமர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை வினோத் தோமர் மறுத்திருந்தார். பாலியல் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் 4 நாட்களாகியும் வீரர்கள் எவ்வித ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் வினோத் தோமரை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் இடைநீக்கம் செய்துள்ளது.